பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி பாக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இவங்களால தங்களுக்கு பயன் இருக்கானா, ஆமா ஒர்க் போர்ஸா இருக்காங்க, லேபர் போர்ஸா இருக்காங்க, எல்லாவும் இருக்காங்க, கம்மியான சேலரிக்கு வேலை செய்யறாங்க, அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு அவனோட இருப்புக்கே பிரச்சனை அப்படிங்கும் பொழுது கவர்மெண்ட் அந்த பாலிசியை மாத்தும், மாத்தும் பொழுது நடக்கும் பாதிப்பு. அதனாலதான் சொல்றேன், அவன் நாட்டுல வாழ்றதுதான் சிறப்பு. உன் நாட்டை நீ பலப்படுத்து, உன் நாட்டை வளப்படுத்து, உன்னுடைய இயற்கையை நீ பாதுகாத்துக்கொள், வெளியில போய் பொழைச்சிக்கலாம் நினைக்காது. இன்னைக்கு இருக்க இந்தியர்களுடைய மென்டாலிட்டி என்ன, நம்ம யூகே போயிட்டா, யூஎஸ் போயிட்டா செட்டில்டு, அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்தியாவுடைய குடியுரிமை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு கிரீன் கார்டு வேணும்னு போயிடுறானுங்களே, நடக்குது இல்ல? அந்த உளவியல் ஆபத்தான உளவியல் நான் சொல்றேன். நீ அங்க சம்பாரி, நீ அங்க போய் கடல் கடந்து போய் வணிகம் செய்து சம்பாரிச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள போடு, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ, போய் படி, அவங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அப்பதான் உன் நாடு வளரும். உன் நாட்டில் தான் உனக்கு பாதுகாப்பு, உன்னுடைய தாய் மண்ணில் தான் உனக்கு பாதுகாப்பு. இவ்வளவுதான் சொல்ல முடியும். இது வேற, இது தமிழர்கள் நீங்க மும்பையில இதுல பாம்பேல போய் நீங்க செட்டில் ஆனாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துல பிரச்சனை வரும்போது அவன் உங்களை தான் அடிப்பான், நிம்மதியான சூழல் இருக்காது, உங்களை வளர விட மாட்டான். நிறைய பேர் ஹீரோ ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க, டான் ஆனாங்க நாங்க, கடைசியில எல்லாருமே என்ன ஆனாங்க, எங்க வந்தாங்க திருப்பி. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம வந்து கடல் கடந்து போய் நம்ம செட்டில் ஆயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம வாட்டு நல்ல வசதியா இருக்கலாம், அவன் நாட்டுல நம்ம வசதியா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இருப்பீங்க, நீங்க கூட இருந்துட்டு போயிடலாம், உங்களோட அடுத்த தலைமுறை என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஸோ எப்பவுமே ஒரு ஃபேன்சியான விஷயம், நைன்டிஸ்ல எல்லாருமே சொல்லுவாங்க யூகே யூஎஸ் செட்டில்டு அப்படிங்கிறது, அப்போதான் ரொம்ப பூமாவ ஆரம்பிச்சது. இப்பயும் அந்த ஆசைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. சில பேர் எதுக்கு யூகே யூஎஸ்லாம் போயிட்டு